ஹலோ எவ்ரிவான் அண்ட் வெல்கம் டு சுகாஸ் கிச்சன். வணக்கம். ஸோ நிறைய நான் வந்து ஏலகிரி பற்றி கவர் பண்ணியிருக்கேன், எங்களோட ரொட்டீன், டெய்லி ரொட்டீன் எல்லாம். நிறைய பேர் கமெண்ட்ஸ்லையும் கேட்டிருக்கேன் எப்படி இருக்குது வில்லேஜ் லைஃப்னு. இப்போ நாங்கள் வந்து சிட்டியில் ரொம்ப வருஷம், ஆல்மோஸ்ட் 40 இயர்ஸ் 45 இயர்ஸ் சிட்டியில் இருந்துட்டு இப்போ லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக கண்டினியூஸாக வில்லேஜில் இருக்கிறதுனால சில பாயிண்ட்ஸ் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ எந்த மாதிரி அடாப்ட் பண்ணிட்டோம், எந்த மாதிரி லைஃப்னு. இப்போ நீங்கள் எடுத்துட்டேன்னா காஸ்ட் ஆஃப் லிவிங், காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து வில்லேஜில் கொஞ்சம் கம்மி. பிகாஸ் ஒன் திங், நம்ம ஓன் வெஜிடபிள்ஸை க்ரோ பண்ணிக்கலாம், பட் ஃபார்ம்லேருந்து வர வெஜிடபிள்ஸும் வந்து அவள் ஸ்டால்ஸ் எல்லாம் போடுறதெல்லாம் கொஞ்சம் மலிவாக இருக்கும். சிட்டி மாதிரி அந்த மார்க்கெட்டுக்கு வந்து இது பண்ணி எல்லாம் வர்த்த, அந்த மிடில் மேன் எல்லாம் தாண்டி வர்த்த கொஞ்சம் ஜாஸ்தி விலையாக இருக்கும். அண்ட் நிறைய வந்து ஷாப்பிங் பண்ணலாம், ஷாப்பிங் மால்ஸ், சூப்பர் மார்க்கெட்ஸ், ஃபேன்சி குட்ஸ், ஃபேன்சி ஃபுட், அந்த மாதிரியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ ஒரு மாதிரி பேசிக் லைஃப் பட் குட் குவாலிட்டி ஆஃப் திங்ஸ் டு ஈட் அந்த மாதிரி இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்லி நம்ம காஸ்ட் ஆஃப் லிவிங் கம்மி ஆயிடும். இங்கே இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீங்கள் எடுத்துட்டேன்னா மோஸ்ட்லி தமிழ்நாட்டில் ரோட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் ஈவன் சின்ன கண்ட்ரி ரோட்ஸ் எல்லாம் கூட ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நம்ம வாக்கிங் ட்ரெயில்ஸும் நல்லா இருக்கும், ப்ளஸ் அந்த சேஃப்டியும் இருக்கும். பிகாஸ் இந்த வில்லேஜ்லலாம் வந்து கொஞ்சம் ஆள் நடமாட்டம்லாம் இருக்கும், சேஃபாக இருக்கும். இன்டர்நெட் ஃபெசிலிட்டி பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வைஃபை, அந்த ரெயில் நெட் எல்லாம் இருக்குது. ஸோ ஒர்க் பண்ணுறவாளுக்கும் நிறைய இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் ஈஸிலி அவைலபிள். சில இடத்துல இருக்காது, சில வில்லேஜஸில் இருக்காது, பட் இட் இஸ் மோஸ்ட்லி அக்சஸபிள். அண்ட் டிரான்ஸ்போர்ட் வந்து ரொம்ப பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்னு கிடையாது. ஸோ அங்கே போகிறதுக்கும் வந்து இடம் எல்லாம் கம்மி தான். நம்ம வந்து இப்போ சிட்டியில் இருந்தோம்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு வந்து யூ நீட் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட், மெட்ரோ அது இதுன்னு. இங்கே வந்து ஒரு கார், ஒரு ஆட்டோ, கார் இருந்ததுன்னா நல்லது, இல்லைன்னா ஆட்டோஸ் அவைலபிள் லோக்கலி, அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், கவர்மெண்ட் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இஸ் அவைலபிள் ஃப்ரம் ஒன் வில்லேஜ் டு தி அதர். ஸோ அதெல்லாமும் நம்ம எடுத்துக்கலாம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேசிக்லி இஸ் குட், அட்லீஸ்ட் இன் தமிழ்நாடு. என்டர்டெயின்மெண்ட் எடுத்துட்டேன்னா நமக்கு வந்து நிறைய சினிமா, மால் சினிமாஸ், அப்புறம் வந்து ஹியூஜ் ஃபேன்சி ஏரியாஸ் ஆஃப் இந்த பார்க்ஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது. டூரிஸ்ட்க்கு வேண்டி சில இதெல்லாம் இருக்குது, பட் நம்ம அங்கே இருக்கிற வாழ்க்கை வி ஹவ் டு க்ரியேட் அவர் ஓன் என்டர்டெயின்மெண்ட். ஸோ அதுக்கு வந்து நான் சொல்லியிருக்கேன் நிறையா ஹாபிஸ் எல்லாம் இருக்குதுன்னு, அதெல்லாத்தையும் பண்ணிக்கலாம். புக்ஸ் வாசிக்கலாம், வாக் பண்ணலாம், எக்ஸசைஸ் பண்ணலாம், நம்மளோட ஓன் வே ஆஃப் என்டர்டெயின்மெண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து ஃபேன்சி ரெஸ்டாரண்ட்ஸ், நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபுட் டேஸ்ட் பண்ணலாம் அந்த மாதிரிலாம் கிடையாது. பிகாஸ் வில்லேஜ்லேயே அந்த சிம்பிளிசிட்டி ஆஃப் லைஃப் தான் அதோட மெயின் பாயிண்ட். ஸோ ஒரு மாதிரி பேசிக் குட் ஃபுட் அந்த மாதிரி நம்ம வச்சுக்கிறது ஒரு இது. இப்போ மாமா என்ன சொல்கிறார் பார்க்கலாம். இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னாக்கா ஹெல்த் கேர். சிட்டியில் எப்படி இருக்குது, வில்லேஜஸில் எப்படி இருக்குன்னு பார்த்தா, சிட்டியில் வந்து நீங்கள் எல்லாத்தையும் டேக் இட் ஃபார் கிராண்டட். ஹெல்த் ப்ராப்ளம் வந்து நமக்கு நியரஸ்ட் ஹாஸ்பிட்டல், ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் எல்லாம் இருக்குது. பட் வில்லேஜஸில் லைக் இன் ஃபர்ஸ்ட் வில்லேஜஸ், ஏலகிரி வில்லேஜஸ் மாதிரி இருக்கிற இடத்துல ஒன்லி கவர்மெண்ட் கிளினிக்ஸ் தான் இருக்கும். பட் நாங்கள் இருக்கிற இடத்துல பிஹெச்சி, தட் இஸ் பப்ளிக் ஹெல்த் கிளினிக், இஸ் வெரி வெல் ரன், நல்லா நடத்திருந்துருக்கா. அவன் வந்து இந்த பேசிக் எலிமெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் தே கேட்டர் டு கேட்டர் வெரி வெல். இப்போ எனக்கே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் லாஸ்ட் 8 இயர்ஸில் வந்து 2-3 எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ஒன்ஸ் டாக் பிட்டன், அப்புறம் இன்னொருல வந்து ஒரு வாஸ்க்கு போயிட்டு, இதுக்கெல்லாம் வந்து இமீடியட்டாக வந்து தேவர் ஏபிள் டு, அவன் வந்து ப்ரிப்பேர்டாக இருப்பான், அதனால் ட்ரீட்மெண்ட் வந்து வெரி ஈஸி அண்ட் ஈஸிலி அவைலபிள். அப்புறம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஆம்புலன்ஸ் பற்றி ஒன்று சொல்ல வரப்போறீங்க. அங்கே எப்போவுமே அவைலபிள் ஆம்புலன்ஸ் அவைலபிலிட்டி இஸ் தேர். எங்கள் டிரைவர் ஒருத்தருக்கு ஒரு ப்ராப்ளம் வந்தது, அப்போ வந்து கூப்பிட்ட உடனே எங்களுக்குலாம் சர்ப்ரைஸ் ஆகிருக்கு, ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே வந்துட்டாங்க எல்லாரும். ஆம்புலன்ஸ் வந்து வித் ஒரு பராமெடிக்கலோடு வந்து ஹெல்ப் பண்ணலாம். ஸோ ஆம்புலன்ஸ் சர்வீஸ் இஸ் ஆல்சோ இன் பிளேஸ். பட் உங்களுக்கு வந்து ஸ்பெஷாலிட்டி சர்வீஸ் ஏதாவது வேணும்னுக்கா, ஹெல்த் சர்வீஸ் வேணுனாக்கா, அங்கே அது கிடையாது. நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்கிற பெரிய டவுனுக்கு தான் போகும். ஏலகிரியை பொறுத்த வரைக்கும் பக்கத்தில் ஆம்பூர் இருக்குது, இல்லைன்னா திருப்பத்தூர் இருக்குது, அங்கே வந்து அந்த மாதிரி சர்வீஸஸ்லாம் கிடைக்கிறது.
அப்புறம் மலை மேலே ஏலகிரியில் வந்து 3-4 மெடிக்கல் ஷாப்ஸ் இருக்குது, அதெல்லாம் வெல் ஸ்டாக். பட்டு அது மாதிரி எதாவது கிடைக்கலன்னா கூட வந்து ஒரு நாளைக்குள்ளே வாங்கி கொடுத்துருவேன். ஸ்பெஷல் மெடிசின்ஸ் அங்கே கிடைக்காதது நம்ம கொடுத்தோம்னாக்கா வாங்கி கொடுத்துருவோம். ஸோ அந்த ஃபெசிலிட்டியும் இருக்குது. அப்புறம் வந்து ஆனால் ஒன்று நார்மலாக இருக்கிறவா சீனியர் சிட்டிசன்ஸ் இவாள்லாம் வந்து தே கேன் டேக் இட் குவைட் ஈஸிலி தேர். பட் சில பேருக்கு வந்து சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்கும், ஸ்பெஷல் மெடிக்கல் கண்டிஷன்ஸ், அவங்களாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் அங்கே வந்து தங்குறதுனாக்க. அப்புறம் ஆம்பியன்ஸ்னு பார்த்தேன்னாக்கா வில்லேஜஸில் உங்களுக்கு எல்லாம் தெரியும் க்ளீன் ஏர், இங்கே சிட்டியை கம்பேர் பண்ணால் பொல்யூஷன் ரொம்ப கம்மி இங்கே, அண்ட் அது வாட்டர் அவைலபிலிட்டி நல்லா இருக்குது. அப்புறம் வந்து நிறைய வாக்கிங் ட்ரெயின்ஸ் இருக்குது. இப்போ சிட்டியெல்லாம் ஒரே வாக்கிங் போடணுக்கா ஒரே க்ரௌடடாக இருக்குது. இப்போ பெங்களூரில் நாங்கள் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ரோட்லெலாம் நடக்க முடியாது, பார்க்ஸ் எல்லாம் இருக்குது. பட் அதெல்லாம் சுற்றி பில்டிங்லாம் வந்து அவ்வளோ ஒன்றும் வாக்கிங் வந்து ஒரு ப்ளசண்ட்டாக இல்லை இப்போ. பட் இதில் வந்து வில்லேஜஸில் வந்து நிறைய லோன் வாக்கிங் ட்ரெயில்ஸாக இருந்தேன், ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் யாருக்காவது ஒரு அட்வென்ச்சர் ஹைக்கிங் போகணுன்னாலும் நிறைய பிளேசஸ்லாம் இருக்குது. அப்புறம் வந்து வாட்டர் அவைலபிலிட்டி இருக்குது, க்ளீன் நம்பகமான வாட்டர் குவாலிட்டி. சப்போர்ட் சர்வீசஸ் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இப்போது உங்களுக்கு வந்து வெஹிக்கிள் வச்சுருப்பாள், வீட்டில் ஹவுஸ் ஹோல்டு ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும், ஏதாவது ரிப்பேர்மெண்ட் வந்துனாக்கா அது வந்து கொஞ்சம் லிமிட்டட் தான் இருக்குது. பேசிக் இதெல்லாம் பண்ண முடியும், பட் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டு சர்வீஸஸ்லாம் பண்ணணுன்னாக்கா சிட்டிக்கு போயாகும், அது வந்து அந்த இடத்தோட லிமிட்டேஷன். அப்புறம் நாங்கள் அங்கே போய் தங்கின உடனே அது தங்கும்போதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, 3-4 நாள் வந்துடுவோம், 1 வாரம் 10 நாள் சிறப்பு 2 வாரம் கூட இருப்போம். பட் பர்மனெண்ட்டாக ஸ்டே பண்ணணுன்னு வந்தோடனே அடாப்டேஷன் கொஞ்சம் டைம் ஆச்சு. பட் இப்போ வந்து நாங்கள் அங்கே வந்து நல்லா செட்டில், அதனால் எல்லா பேசிக் ப்ராப்ளத்தையும் நாங்கள் வந்து ஒரு என்ன பண்ணுறது அப்படின்னு எங்களுக்கு தெரிஞ்சு போயிடுது. சில பேர் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறேன், இங்கே என்ன ஹோல்டே என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தா வீடை மெயின்டைன் பண்ணுறதே வந்து இட்ஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் என்கேஜிங் ஒர்க், அதுலேயே நிறைய டைம் ஸ்பெண்ட் ஆகும். அதை தவிர பாக்கி ஃபெசிலிட்டிஸ் நான் சொன்னது இந்த மாதிரி வாக்கிங் எக்ஸசைசஸ் இதெல்லாம் இருக்குது. நான் வந்து பர்சனலைஸ் யோகா டீச்சர், நாங்கள் ரெண்டு இடத்துல யோகா டீச் பண்ணுறேன், ஒரு ஸ்கூலில் அப்புறம் வந்து இன்னொரு ஒரு செமினரியில். ஸோ அதனால் வந்து இந்த கேள்விக்கு வந்து நீ இங்கே என்ன பண்ணுறன்றது வந்து அதே போட்டு ஆன்சருக்கும் தெரியும். அப்புறம் அதர் ஹாபீஸ் அதாவது ரீடிங், அப்பப்போ டிவி பார்க்குறது இது மாதிரிலாம் இருக்குது, அதனால் டைம்ஸ் பண்ணுறது பற்றி ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. பட் மொத்தத்தில் ஸ்லோ பேஸ் ஆஃப் லைஃப், சிட்டி மாதிரி அந்த ரஷ் அண்ட் இது இருக்காது. எவ்வளோ நீங்கள் ஸ்பீடாக பண்ணாலும் உங்களோட லைஃப் வந்து ஒரு ஸ்லோ டவுன் தான் இருக்கும். பிகாஸ் வில்லேஜ் லைஃப்பில் வில்லேஜ் ஆல் செட்டில்ஸ் டவுன் அட் 6:30 இந்த ஈவினிங். ஸோ நல்ல டார்க் ஆகிடும், லைட் எல்லாம் கம்மி, எல்லாரும் வந்து ரிட்டையர் டு தேர் ஹோம்ஸ், எல்லாரும் வந்து வீட்டுக்கு போயிடுவா, 6:30 எல்லாம் குவைட் ஆகிடும். ஸோ அதெல்லாம் தான் ஒரு அடாப்டேஷன். வேற சிட்டியில் வந்து 11:30 வரைக்கும் சத்தம், லைட்டு எல்லாம் இருக்கும், இதெல்லாம் வந்து நம்ம அடாப்ட் பண்ணிக்கிறது, இட்ஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஹஸ் பீன் வெரி ப்ளசன்ட் ஃபார் அஸ். தேங்க்யூ.